இனிய தோழர்களை தோழியரே, நான் உங்கள் சிப்லாவில் இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீவை எவ்வளோ அட்ராக்ட் ஆக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பிளெயினாக வந்து ப்ளவுஸ் இருக்குது, ஆனால் வந்து சேலையில் இருக்கிற நிறத்தில் ஒரு துணி தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த துணியை இந்த சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த சென்டரில் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் அதை கொடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வி மாதிரி ஷேப்லேயும் தரலாம், வட்டமாகவும் கொடுக்கலாம். சும்மா சாதாரணமாக வந்து ஒரு ப்ளவுஸை போடுறத விட அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அளவெடுக்க முடியலன்னா நீங்கள் இது எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டு ப்ளவுஸை மேலே வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் இந்த ஷார்ப்பு வரணும், அதை கணக்கு பண்ணி வச்சுட்டு இப்படி நீங்கள் அதுக்கப்புறமா கோடு போட்டு அதை வெட்டிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டபுள் துணியாக கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை சிங்கிளாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த நாட்ச் பார்த்துக்கோங்க. இந்த நாட்ச்சுக்கு நேராக உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். இதை நம்ம சுற்றி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் கிளாத் கொடுத்துருக்கேன். சிங்கிளாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத லேஸாக அப்படியே கட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் லேஸ் வச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்றதே வெளியே தெரியாது, நீங்கள் ஏதோ இதை கட் ஒர்க் பண்ண மாதிரி தான் தெரியும். வழக்கம் போல் நம்ம ரெண்டு சைடும் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து பிசுறு இங்கே வருது இல்லைங்களா, பிசுறு மேலே இப்படி வச்சு தைங்க. நடுவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால் பிசுறு இந்த ஓரம் உங்களுக்கு தெரியுதான்றதை பார்த்துக்கிட்டே தைங்க. அப்படியே இதை இந்த எட்ஜில் தையல் வந்த உடனே ஊசியை உள்ளே நிறுத்திட்டு இந்த லேஸை நீங்கள் அப்படியே திருப்பிக்கோங்க, அவ்வளவுதான். இதை நீங்கள் இப்படியே ஸ்லீவில் ஆம் ஹோலில் வச்சு அட்டாச் பண்ணாலும் சரி, இல்லை இன்னமுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே இன்னொன்றும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்பொழுது கட்டாயமாக முன்னால் இந்த நம்ம கழிப்போம் இல்லையா, அரைக்காத்து இந்த முன்பக்கத்தில் கழிக்கிறத கழிக்காதீங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்லீவ்லேயும் டிசைன் முடிச்சிருங்க. முடித்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்லீவ் ஏற்றும் பொழுது வலது இடதுன்னு கரெக்டாக கட் பண்ணி ஏற்றுங்க. முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாற்றி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துடும். அதாவது ரெண்டுமே ஒரே திசையில் வைக்கிறதுக்கு வாய்ப்பாயிடும். பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றலாம். இன்னமுமே நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணணுன்னாலும் இன்னும் கூட ஒரு சின்னதாக இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலாக அழகாக இருக்கும். இத்தனை லேஸ் வைக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஒன்று போதும், இந்த ஒன்றே ஒன்று போதும்னாலும் நிறுத்திடலாம். இது மாதிரி வைக்கும்பொழுது இன்னமுமே உங்களுக்கு கூடுதல் அழகாக ஆகும். இந்த ஓரத்தில் ஒன்று. இப்போ சாதாரண ப்ளவுஸ் கூட ரொம்ப அட்ராக்டிவான ஸ்லீவால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? இந்த டிசைன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.